கிறிஸ்துவளாக இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவில் வேறுண்ட கிறிஸ்துவளாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம். அனைவரும் எழுந்து அற்புத குழந்தை இயேசு வழியாக நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வழமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று. நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் என்று. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்க வேண்டும் என்று. இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டும் என்று. தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று. எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்களை அன்போடு அரவணைத்து காக்கும் இறைவா, உம்முடைய திருமகனை அற்புத குழந்தை இயேசுவாக எங்களுக்கு தந்து அவர் வழியாக நாங்கள் இறையரசை பெற்று அந்த இறையரசை எங்களுக்குள் நாங்கள் வாழவும் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேம்பண்டாடுகிறோம். இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர குழுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கணிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் உந்தன் தானிக்கை. நினைத்தே நினைத்தே நாம் தர அனைத்தும் உந்தன் தானிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பழி எல்லாமல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் பரிசுத்த திருச்சபை அனைத்துலகில் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக் கொள்வாராக. எல்லாம் அல்ல அன்பு இறைவா, உம் மகத்துவ திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை மகிழ்வுடன் ஏற்றருளும். எங்களுடைய பணி வாழ்வின் அடையாளமாக இது உம்மால் ஏற்கப்பட்டு உமக்கு மேன்மேலும் புகழ் சேர்ப்பதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது பகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் பூழுரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. மானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவ திருப்பெயரால் வருபவராசி பேற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இத்திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தனிசாமி, ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். அன்மிக்க வானக தந்தையே, எங்கள் அற்புத குழந்தை இயேசுவே, மத்தை நற்செய்தி 11 இறைவசனம் 28 வாசிப்பது போல பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்வேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, இதோ உம்மை திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நிறைவாய் ஆஸ்வதிப்பீராக. இதோ மாதா தொலைக்காட்சியிலே இந்த திருத்தலத்தொழுப்பையை உதவி செய்கின்ற தங்கபிரகாசும் ஹெலன் குடும்பத்தாரை நிறைவாய் ஆஸ்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நிறைவாய் ஆஸ்வதிப்பீராக. பாண்டிச்சேரி லூர் தொலைக்காட்சி வழியாக, மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து நிறைவாய் ஆஸ்வதிக்க வேண்டுமென உம்மை வாஞ்சையோடு வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவன் திருமோன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாற்றிமிக்க மறியாள், அவருடைய கணவர் சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகுகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மன்றாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோடு எங்களை விடுவித்தாலும் ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்.
என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனை செம்மறியே மேலிறக்கம்பையும். உலகின் பாவம் போகும் இறைவனை செம்மறியே மேலிறக்கம்பையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோ கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து குழந்தைகளுக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஒன்று உலகில் தேடி அலைந்து நாட்டிருந்தே உறவினி என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நாட்டிருந்தே உறவினி என்றார் தெய்வமே. உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நாட்டிருந்தே உறவினி என்ற தெய்வமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தெய்வமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தெய்வமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நந்தனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்மவுணவே அருளின் வடிவே அடியையில் அன்பா. உறவின் தெய்வமே என்னை உறைந்திடவா. அன்பின் சங்கமே என்னை
ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றால் அன்பு தெய்வமே. துன்பம் என்னும் வேகையில் பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலி ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களை, இத்திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை சித்திருத்தலம் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த திருத்தலமானது கும்பகோணம் மறைமாவட்டத்தில் இருக்கின்ற கும்பகோணம் மறைமாவட்டத்தின் புதிய திருத்தலமாகும். இந்த திருத்தலமானது எங்கள் ஆயர் எஃப் அந்தோனிசாமி ஆண்டை அவர்களால் புனிதப்படுத்தப்பட்ட மறை மாவட்டத்திற்கென்று ஒரே குழந்தைய சித்திருத்தலம் ஆகும். இப்புதிய திருத்தலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் தனிப்பட்ட விதத்தில் மாலை நேரங்களில் குணமளிக்கும் அற்புத குழந்தைய ஜெபம் செய்து பல நன்மைகளை பெற்று செல்கின்றனர். வந்து சொல்லும் பக்தர்கள் சொல்லும் செய்தி, இங்கு வந்து சென்றால் மனதுக்கு நிம்மதியாக உள்ளது என்று சான்று பகர்கின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நடைபெறும் நற்கொன்னை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று செல்கின்றனர். பிரியமானவர்களே, இந்த திருத்தலத்தினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், குழந்தை இயேசுடைய பக்தி தொடங்கிய காலத்தில் இருக்கின்ற ஃப்ராக், அதாவது குழந்தை இயேசுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த துணியானது, குழந்தை இயேசு திருத்தலமானது 5 வருடமாக அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவப்பு மேலுடையானது நம்பர் ஒன் டோல்கேட் திருத்தலத்திற்கென்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அணிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே இந்த திருத்தலத்திலிருந்து சென்னை திருச்சி 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் நம்பர் ஒன் டோல்கேட்டில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திலிருந்து பூண்டிமாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர் தொலைவு, ஏலாக்குறிச்சிற்கு 70 கிலோமீட்டர் தொலைவு, வடுகர்பேட்டை திருத்தலத்திற்கு 30 கிலோமீட்டர் தொலைவு. வேளாங்கண் செல்பவர்கள் இங்கு வந்துவிட்டும் செல்ல முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்தில், சமயபுரம் பெரம்பலூர் பேருந்தில் ஏறி நம்பர் ஒன் டோல்கேட் மாருதி நகர் என்று சொன்னால் கோவில் அருகலையே இறக்கி விடுவார்கள். திருச்சி மத்திய பேருந்துக்கு வருபவர்கள் சேலம், நாமக்கல், சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் ஒன் டோல்கேட் என்று சொன்னால் எங்கள் கோவில் அருகாமலே இறக்கி விடுவார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபங்களை தபாலில் எழுதி அனுப்பினால் உங்களுடைய நன்றியின் காணிக்கைகளையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய மண்டாட்டுகளையும் அற்புத குழந்தைய பீடத்தில் வைத்து சிறப்பாக ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமையில் நடைபெறும் நற்கொன்னை ஆராதனையில் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அனுப்ப வேண்டிய பங்கு தந்தை, அற்புத குழந்தை திருத்தலம், நம்பர் ஒன் டோல்கேட், திருச்சி 621216. பிரியமானவர்களே, எங்களை தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8675953036. பிரியமானவர்களே, கேரளா, பெங்களூர், சென்னையிலிருந்து வருகின்ற இறை மக்கள் இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு வழித்தடங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும்படி, கேட்டு தெரிந்து கொள்ளும்படியும் அன்போடு கேட்டுக்கொண்டும், தொலைபேசி எண் 8675953036 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி ஒளிபரப்ப உதயம் செய்ய முன்வந்த திருவாளர் தங்கப்பிரகாசம், திருமதி ஹெலன் அவருடைய குடும்பத்தாருக்கு அற்புத குழந்தையினுடைய சார்பாக மனமாத நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடும்பத்தை அற்புத குழந்தையேசு தன் திருக்கரத்தால் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அற்புத குழந்தையேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். மேலும் நீங்கள் கிடைக்கும் நேரத்திலே யூடியூபிலையும் லூர்ஸ் டிவி மாதா தொலைக்காட்சியிலே என்று பார்க்கவும் முடியும். ஆகவே யூடியூபிலையும் இந்த திருத்திருப்பலியை காணுங்கள். ஆகவே அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தையுடன் வாருங்கள். அருளையும் ஆசிரியும் அளவில்லாமல் பெற்றுச் செல்லும்படி உங்களை அன்போடு மகிழ்வோடும் வரவேற்கின்றோம். அனைவரும் முழந்தாளிட்டு அற்புத குழந்தை இயேசு வழியாக நன்றி கூறி மன்றாடுவோம்.
கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளித்து உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் இனி உம் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்மையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களில் எல்லாம் அதிகமாக பரவுவதாக. அனைவரும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நோயாளிகளுக்கான ஜபம். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும், துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும். உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் பலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தையிலும் நிறை மகிழ்ச்சி அளிக்கும் விருந்திலும் உம்மை சந்திக்க அருள் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். நீர் காட்டும் பாதையில் நடந்து நீர் வாக்களிக்கும் நிறை மகிழ்ச்சியை இப்பொழுதே முன் சுவைக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அரசின் தொண்டர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.